கலா சாக்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு எவ்வளோ இருக்குனாக்க ஐம்பத்தாறாயிரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் பதிமூணாந்தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றதே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய நம்ம இந்த கவர்மெண்ட் ஜாபோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் படித்து பார்க்காத அப்ளை பண்ணாதீங்க சரிங்களா படித்து பார்த்துட்டு உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ இப்போது நீங்கள் அதை டச் பண்ண உடனே நீங்கள் இந்த மாதிரி பேஜுக்கு வந்துருவீங்க இதுதான் நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் இது எங்கேருந்து வந்திருக்கேன்னு இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கலாசாத்ரா இந்த ஸ்கூல்லேருந்து அது இதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதாவது கல்ச்சரின் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அங்கேருந்து சென்னையிலேருந்து உங்களுக்கு டேரக்டாக அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதிமூணாந்தேதி வந்து உங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்றாந்தேதி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஜாப் வந்து எப்படி இருக்கும் இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்றதே நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க அப்படி இல்லைனா உங்களது ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க இ நம் முன்னே சொல்லியிருக்கிற மாதிரி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு கல்ச்சர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு போஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இந்த போஸ்டிங்க்காக தான் அப்ளிகேபிள் அப்ளிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இது வர திருவான்மையூர் சென்னை ஃபார்ட்டி ஒன் இந்த கோர்ட்டில் இருக்குது உங்கள் பேர் கேட்டிருக்காங்க பாருங்கள் அப்ளிகண்ட் நேம் உங்கள் பேர் வந்து இதில் வந்து பிளாக் பென்னில் தான் எழுதணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பிளாக் பென்னில் தான் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோ வந்து இது எந்த பாஸ்போர்ட் சைஸில் ஃபோட்டோ கேட்டிருக்காங்கன்னா அந்த சைஸில் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அட்ரஸ் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரெஸை நீங்கள் கொடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு அங்கேருந்து லெட்ரு வரும் அந்த லெட்ரு வந்து உங்கள் வீட்டுக்கு தான் வரும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் நீங்கள் அதுவும் கொடுத்துருக்கோங்க உங்கள் மெயில் ஐடி எதுவோ அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க அதையும் கொடுத்துக்கோங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்கங்க டேட் ஆஃப் பர்த் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தெட்டுக்குள்ள இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த டேட் ஆஃப் பர்த்குள்ளே இருக்கணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆட்டி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய நேஷ்னலிட்டி எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இதையே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள் நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இது வந்து எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சுருந்தாலும் சரி ப்ளஸ் டூ டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி சீரியல் நம்பர் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்புறம் பாசிங் இயர் எழுதணும் பர்சன்டேஜ் எழுதணுன்ற மாதிரி சொல்லியிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிகிரி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எந்த யூனிவர்சிட்டி படிச்சிங்க எந்த பாசிங் இயர் என்ன பர்சன்டேஜ் அந்த மாதிரி எழுதிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போது எந்த இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களோட டியூரேஷன் என்ன அப்புறம் நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸு உங்களுடைய அங்கே என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்றது அதையும் கேட்குறாங்க அப்புறம் பீரியட் ஆஃப் சர்வீஸ் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அதாவது எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்றதையும் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்கலாஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட் நாலேஜ் பண்ணிட்டு கேட்குறாங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் இப்போ உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியும்னா உங்களுக்கு தமிழில் ஒவ்வொன்றுன்னு போட்டு தமிழ்னு எழுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடு இது எதுக்கு கேட்ருக்காங்கன்னா உங்களுக்கு படிக்க தெரியுமான்னாக்கா எஸ்என்னு கொடுங்க அதுக்கப்புறம் ஸ்பீக்கு உங்களுக்கு பேச தெரியும் அப்படின்னா யசன் கொடுங்க எழுத தெரியும்னு யசன் கொடுங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பேச தெரியும் படிக்க தெரியும் எழுத தெரியும்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ அத்தனை லாங்குவேஜும் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த போஸ்ட்டோடையும் இந்த போஸ்ட் உங்களுக்காக எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத ஒரு நாலு வார்த்தை எழுதி சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க உங்களுடைய இதை பற்றி சொல்லியிருக்காங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது யுவர் விஷ் அதாவது உங்களை பாராட்டு எழுத சொல்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எழுது கெஸ்ட் இருந்தால் எழுதுங்க இல்லைனா பிளாங்கை விட்டுருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் அண்ட் டேட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக எது ஃபில்லப் பண்ணுறீங்களோ இல்லையா இதை வந்து நீங்கள் ஃபில் அப் பண்ணி தான் ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சர் இண்டிவிஜுவல் சிக்னேச்சர் இல்லாமல் நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னு வைங்கல உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன அப்ளிகேஷன் இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு இப்போ அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணிட்டு நீங்கள் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்க டேரக்டர் கலக் சத்ரா ஃபவுண்டேஷன் திருவான்மை திருவான்மையூர் சென்னை ஆறு ஜீரோ 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 ஃபோர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குவாலிஃபிகேஷனை வந்து பார்க்க போகிறோம் அதாவது போஸ்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேக்கன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதே பார்க்க போகிறோம் வேக்கன்சி வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசோஸ் எனக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் தான் உங்களுக்கு போஸ்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரே ஒரு வேக்கன்சி மாதிரி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுவும் குரூப் பி என்ற தான் உங்களுக்கு ஆள் எடுக்க கேட்டகிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே லெவலில் வந்து எவ்வளோ இருக்குன்னாக்கா பே கமிஷன் லெவலில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தாக்கா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டு அப்போ ஆஃபீஸ் ஆஃபீஸ் லெவலில் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ரிசீவ் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இருந்தாலும் சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நீங்கள் படிச்சிருந்தால் போதும் அப்படின்றத டிகிரி மட்டும் படிச்சுருந்தா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர் இல்லாமல் நீங்கள் டூ இயர் இருந்தாலும் சரி த்ரீ இயர் இருந்தாலும் சரி அதுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க எங்கே எலிஜிபிளாக இருக்கணுன்னாக்கா நீங்கள் வந்து ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சிருக்கணும் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்றதே இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஃபில் பண்ணுறமோது எதுவும் அடித்தல் திருத்தலெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி செல்ஃப் டாக்குமெண்ட்டு அதாவது உங்களுடைய சொந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி கம்யூனிட்டி அந்த மாதிரி இவங்க அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கூட அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அட்ரஸ்க்கு அப்புறம் நீங்கள் அனுப்புனீங்க இந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ப்ளூ பென்லேயோ அல்லது ரெட் பென்லையோ நீங்கள் இது பண்ணால் அதுலேயும் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் மேலே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து ஏஜுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த மூணு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேக்கன்சி அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க இல்லையா ஒரு வேக்கன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் அதாவது வேக்கன்சி வேரிவ் ஆகும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் வேகன்ஸை வேரி பண்ணுவோம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அடுத்தல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி எப்போ பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அஞ்சு மணிக்கு உள்ளே நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்ற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படி சென்ட் பண்ணி நீங்கள் அங்கே போயிடுச்சேன்னா உங்களுக்கு அடுத்த முப்பது நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றது அந்த குவாலிஃபிகேஷன் அந்த எலிஜிபிள் இருந்தால் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றது சொல்லிருக்காங்க ஸோ இதுக்கு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் செஞ்சு அனுப்புங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்ச்சரா இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு இருக்குது ஏ ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட அப்ளை பண்ணட்டும் ஓகே தேங்க்யூ